திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் விக்கிரகம் எப்போதும் மிகவும் சூடாக இருக்கும். சூரபத்மனை வதம் செய்வதற்காக கோபத்தில் முருகன் இருந்ததால் அவர் திருவுருவத்தில் எப்போதும் வியர்த்தவாறு இருக்கிறது என்கின்றனர். இந்த கோயில் அர்ச்சகர்கள் சந்தனத்தை அரைத்து அதில் சிறிதும் தண்ணீரில்லாமல் நன்றாக வடிகட்டி அதனை முருகன் விக்கிரகம் மீது முழுவதுமாக பூசி மூடிவிடுவார்கள். இப்படி இருக்க மாலை நேரத்தில் விக்கிரகத்தில் பூசப்பட்டிருக்கும் சந்தனம் சொத்சொதவென சிலை முழுக்க வழிந்தோடுவதாக ஈரமாக இருக்கும். வரலாற்று நிகழ்வு. முருகனின் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது நடைபெற்ற வரலாற்று நிகழ்ச்சி ஒன்றை இங்கு பார்ப்போம். திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தில் சர்வலங்காரத்தில் கந்தவேல் எழுந்திரருளியிருக்கிறார். 1803 திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு ஒருமுறை திருச்செந்தூர் வந்திருந்தார். அப்போது முருகனுக்கு நடைபெற்று கொண்டிருந்த வழிபாடுகளை கண்டார். அதில் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோஜிப்சாரம் எனப்படும் 16 வகை உபசாரங்களை கண்டார். அதில் வெள்ளி விசிறியால் இறைவனுக்கு வீசுதலும் ஒன்று. அதை பார்த்து கொண்டிருந்த லூசிங்டன் விசிறியை வைத்து வீசுகிறார்களே, உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ என கேலி செய்தார். பெரிய அதிகாரி என்பதால் பதில் சொல்ல தயங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகர் ஒரு வழியாக தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு, ஆம், எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என கூறி முருகப்பெருமானுக்கு அணிவித்திருந்த மாலை கவசத்தை எல்லாம் அகட்டி காண்பித்தார். அப்போது முருகப்பெருமானின் விக்கிரகத்தில் திட்டுத்திட்டாக வியர்வை அரும்பியிருப்பதை கண்டு லூசிங்டன் வியந்தர். வீடு திரும்பிய லூசிங்டன் கலெக்டருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவரின் மனைவிக்கு திடீரென கடுமையான வயிற்று வலியால் துடிதுடித்தார். சூளை நோய் என்பார்கள், அதாவது இந்த நோய் ஏற்பட்டவருக்கு நெருப்பு கந்துகளை விழுங்கியது போல வயிறு வலிக்கும். தான் முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததாலேயே தான் இப்படி ஏற்பட்டதாக உணர்ந்தார். என்ன செய்வதென்று புரியாமல் தனக்கு கீழே வேலை பார்க்கும் முருகபக்தர் ஒருவரிடம் முருகனின் கோபம் தணிய என்ன செய்ய வேண்டும் என கேட்டார். அவர் கூறிய உபாயத்தின்படி முருகப்பெருமானிடம் தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று, அப்படி செய்தால் நான் என் சொந்த செலவால் உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருகிறேன் வேண்டினார். வீடு திரும்பிய லூசிங்டன் பிரபு அதிசயித்து போனார். மனைவியின் வயிறு வலி நீங்கியிருந்ததை கண்டு அதிசயித்து போனார். உடனே அவர் வேண்டுதலின் போது சொன்னபடி வெள்ளிப்பாத்திரத்தை கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அவர் கொடுத்த பாத்திரம் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் லூசிங்டன் 1803 என்று முத்திரை பொறித்திருப்பதை இப்போதும் காண முடியும்.